ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால அவர்களுடைய மிகப்பெரிய அறிவாளியான திரு சுஜாதா அவர்கள், சயின்ஸ்னா அவர் தாங்க. என்னன்னா இந்த விக்கிபீடியா கூகுள் மாதிரி அப்பவே இதை கொஞ்சம் அவங்க முன்னாடி போய் படிச்சுக்கிட்டாங்க. படிச்சதை அவரே கண்டுபிடிச்ச மாதிரி எழுதுவார் தமிழ்ல. எல்லாம் நிறைய பேர் இவர் தான் ஐன்ஸ்டீன்னு நினைச்சிருக்காங்க. சரி, நாங்களும் தானே படிச்சோம், சும்மா சொல்லக்கூடாது இல்ல. நல்ல அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஆனா அசிங்க அசிங்கமா இருக்கும் நடுவில். அந்த அதை மட்டும் படிக்க ரொம்ப, பெண்களை பத்தி கொச்சையான வர்ணனைகள் இல்லாம அவருடைய எழுத்தே கிடையாது. ஆனா அண்ணா எழுத்து கொச்சைங்கிறவன் சுஜாதா பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அறிவாளியான சுஜாதா இடஒதுக்கீட்டு கதை எழுதினார் கல்கியிலன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய வேலைக்கு பிஹெச்டி குவாலிபிகேஷனோட இருக்கவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூக்கு வந்து ஒரு ஏழை உயர்ஜாதி ஏழை பிராமண சிறுவன் இல்லை இளைஞர் ஒருத்தர் போறாரு. அவர் வந்து எப்படி பயபக்தியா போவார்னு நம்மளுக்கு தெரியும், எவ்வளவு படிச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியும். வேற ஆன்சர் பண்றாரு. அப்படியே அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் அப்படியே அவர் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா இவருக்கு முன்னாடி ஒரு பொண்ணை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அப்படி ரொம்ப ஒரு மாடர்னா அப்படி இருக்காங்க. அப்படி போய் ஸ்டைலா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு அப்படி முடியெல்லாம் கோதிட்டு போய் உட்கார்றாங்க. இன்டர்வியூ பண்றவங்களுக்கே எரிச்சலா இருக்கு. அப்போ வந்து பொண்ணை கேட்குறாங்க, உன்னோட பிஹெச்டி தீசிஸ் என்னம்மா அப்படின்னு. ஐ திங்க் ஐ எம் சாரி, எனக்கு அது மறந்துடுச்சு. நீ எதில் பிஹெச்டி பண்ணாங்கிறது மறந்துடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நீ எப்படி படித்த என்ன அப்படிலாம் கேட்டால், நான் வந்து எஸ்டி ரிசர்வேஷனில் வந்தேன். அப்படி எஸ்சி எஸ்டியில் ரிசர்வேஷனில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்து அதிர்ச்சியில் இருக்கும்போது இந்த பையன் வந்து பயங்கரமாக அப்படி இன்டர்வியூவில் எப்படி பதில் சொல்லுவார் அவர் அப்படி சொல்கிறார். எல்லாம் சொல்லி முடித்தோடனே அவங்க அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அப்புறமா வந்து அவருக்கு சொல்கிறாங்க, சாரிப்பா உங்களுக்கு வந்து இந்த வேலையை கொடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து ரிசர்வ்டு போஸ்ட், அதனால் அந்த பொண்ணுக்கு தான் கொடுத்தாங்க. எதுக்கு, தன்னோட பிஹெச்டி தீசிஸ் தலைப்பே என்னன்னு தெரியாத அந்த பொண்ணுக்கு அந்த வேலை போகுது. இந்த இடஒதுக்கீட்டுனால இந்த அரிய வகை ஏழைக்கு அது வந்து கிடைக்கல. அப்போ அப்படியே படிக்கும்போது கொஞ்சம் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் இதய பலகீனமாக இருப்பவர்கள் இந்த படத்தை பார்க்காதீர்கள், இதை படிக்காதீங்கன்னா சொல்லணும். அப்படிதான் இருக்குது எனக்கும். அப்படி படிக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஒரு வேலை வாய்ப்புக்கு விளம்பரம் பார்க்கும்போது, இது எஸ்சி எஸ்டிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன், இதுக்கு இந்த உயர் வகை ஏழை அப்ளிகேஷனே போட்டுக்க முடியாது, அவர் எப்படி இன்டர்வியூக்கு வந்தார் அப்படிங்கிறதே நம்ம கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுது. இதை புரிஞ்சு அவர்கிட்ட போய் எங்கே கேள்வி கேட்கறது, அவர் அதுக்குள்ள விக்ரம் படத்துக்கு வசனம் எழுத போயிட்டாரு, அவர் வெளிநாட்டில் தீவில் போய் தேடணும் நம்ம, அப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களோட படிக்கிறவங்க ஏமாந்து போற மாதிரி எழுதுவதில் அவர்களுக்கு ஒரு பெரிய இடம் இருந்தது. நமக்கு அதை அம்பலப்படுத்துவதற்கான அறிவும் இருக்கிறது, அதை விட சிறப்பாக எழுதுவதற்கான கருத்தும் இருக்கிறது. இந்த வீடியோவின் முழு பதிவையும் காண கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை அழுத்துங்கள். நன்றி.